ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோமாம்ஸ் கிச்சன் வழங்கும் கம கம சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல திணைய வச்சுதான் ஒரு டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதை பத்தின சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். உயிர் சத்துக்கள் அதிகம் கொண்ட இந்த திணையில நார்ச்சத்து, புரோட்டீன்ஸ், தாது உப்புகள், ஈரப்பதம், மாவுச்சத்து, விட்டமின் பின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமா இதை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது மன அழுத்தம், ஞாபகம் மறதி, இதயம், எலும்புகள், நீரிழிவு போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இதை நாம அடிக்கடி சேர்த்துக்கும் போது உடலின் தசைகள் நன்கு வலுப்பெற்று தோளில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து பளபளப்பாகவும் இளமையாகவும் வைக்கிறது. இதோட நான் கேழ்வரகு மாவையும் சேர்த்திருக்கிறதுனால அதோட பயன்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உடலுக்கு சிறந்த போஷாக்கு அளிக்கக்கூடிய சிறுதானியங்கள்ல இதுவும் ஒன்று. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கேழ்வரகு ரொம்பவே நல்லது. உடல் மற்றும் மன வளர்ச்சி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க. திணையை வச்சு ஏற்கனவே ஒரு கார கொழுக்கட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு திணையை வச்சு ஒரு இனிப்பான லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். திணை மாவு 200 கிராம். இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, திணையரிசியை காய வச்சுட்டு மிக்சியில் நல்ல மையா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாவு ரெடி ஆயிரும். 3 ஸ்பூன் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்துக்கலாம். 100 கிராம் கருப்பட்டியை நல்ல பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாசத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்ல ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொட்டிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேப்ப மாவையும் அதோட சேர்த்து கிளறிக்கலாம். வாசத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னக்குட்டி கையில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாது, உருண்டையும் இந்த மாதிரி அழகாக வரும். 10 நிமிஷத்தில் இந்த உருண்டையை ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.